ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் கீமா பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த கீமா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடானதும் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுக்குவோம். கூட கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். பூண்டோட பச்சை வாசனை போனதும் நான் 2 சின்ன தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ திறந்து பார்ப்போம். தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் மிளகாயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் தனியா பொடி. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் இந்த சிக்கன் கீமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதை மூடி 1-5 நிமிஷம் குக் பண்ணுவோம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ இதில் நான் 300 கிராம் சிக்கன் கீமா எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு இதில் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், இதுலேருந்து வர தண்ணியிலே நல்லா வெந்துடும். இது வேகிறதுக்காக 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு, சுண்டி இருக்கு. இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா வறுத்து விடுவோம். இப்போ கடைசியாக இதில் கொத்தமல்லி தழையை தூக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கும். இப்போ சிக்கன் கீமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பராத்தா செய்யறதுக்கு மாவு பிசைஞ்சுக்குவோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். இந்த கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மாவில் கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குவோம். நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குவோம். இப்போ பிசைஞ்சாச்சு. இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி டக் பண்ணிட்டு இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை மூடி 1 கால் மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். டே இருக்கட்டும். இப்போ 1 கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கு. இதை ஒரு சப்பாத்தி வைக்கிறதுல வச்சுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம உருண்டையாக எடுத்துக்குவோம். உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸ்க்கு எடுத்திருக்கேன். உருண்டை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ நல்லா உருண்டை ஊற்றியாச்சு. இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டு மாவில் இந்த உருண்டையை தொட்டுக்குவோம். மாவு டஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தேய்ச்சிக்குவோம். தேய்ச்சாச்சு. இப்போ இதில் நம்ம செஞ்ச இந்த கீமாவை இதில் வச்சுக்குவோம். நான் 1/2 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்குவோம். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப எக்ஸஸாக மாவு வந்ததுன்னா கொஞ்சம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை நல்லா ஒட்டின மாதிரி ஒட்டிக்குவோம். ஒட்டிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு
லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல கையில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிட்டு நம்ம இதை தேய்ச்சிக்குவோம். இப்போ தேய்ச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வெளில வந்திருந்தால் பரவாயில்ல. இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். இப்போ செஞ்சது பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு உருண்டை எடுத்து தேய்ச்சிக்குவோம். தேய்ச்சிட்டு அதே மாதிரி இதில் கொஞ்சம் கீமா வச்சுக்குவோம். அதே மாதிரி சுற்றி க்ளோஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கிட்டு தேய்ச்சிக்குவோம். நல்லா சுற்றி, ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ண போகும். இதையும் எடுத்து தட்டில் வச்சுக்குவோம். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வச்சு சூடாக்கிக்கலாம். கல் சூடானதும் கொஞ்சம் துணி வச்சு தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு நம்ம செஞ்ச இந்த பராத்தாவை இதில் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்குவோம். உங்களுக்கு நெய் வேணுன்னா கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா எண்ணெயை தேய்ச்சி விடுங்க. நல்லா சைட்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் சைடெல்லாம் நல்லா மாவெல்லாம் நல்லா வேகும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போடுவோம். வெந்து ப்ரௌன் கலர் ஆனோன்னே எடுத்துருவோம். இப்போ இது ரெண்டு பக்கம் வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். அப்புறம் இன்னொரு பராத்தாவில் போட்டுக்குவோம். திருப்பி திருப்பி போட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுடுங்க. இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு. இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். இப்போ இன்னொரு பராத்தா போட்டுக்கலாம். திருப்பி போட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்குவோம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தோன்னு எடுத்துருவோம். இப்போ இது வெந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்குவோம். இதே மாதிரி எல்லா பராத்தாவையும் செஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ எல்லா பராத்தாவையும் செஞ்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. ஒரு ரைத்தா வச்சுக்கிட்டா போகும். ஏற்கனவே நம்ம கீமாவில் தான் செஞ்சுருக்கிறதுனால ரைத்தா இருந்தால் போகும். இது மேலே டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் பட்டர் வச்சுருக்கேன். சுவையான சிக்கன் கீமா பராத்தா ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே சிக்கன் கீமாவோட வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். Thank you, friends.